உலகமா ஊருக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறான். உனக்கு மட்டும் இல்ல ஊருக்கே ஆச்சு. ஏதாவது பண்ணி பழச்சுக்க பாப்பா. Hi, this is Nat Sriram, CEO of Canada's Immigration. I'm Canada la 5 varsham irukken. I'm a government of Canada regulated and licensed immigration professional. Market la nariya fake and fraudulent job offers and consultants irukanga. Avanga kitta neenga unga money lose panna koodadhu. Book a consultation with us at canex.ca/consultation. Santoshathile periya santoshamgrathu namakku ippa kadaikudhu. நமக்கு பிடிச்சவங்களோட மெமரிஸ் சேர்க்கும் போது டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க. மத்ததெல்லாம் ஜிடில பாத்துப்போம். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சாய் வித் சித்ரா. முத்தையாவோட ரெண்டு படங்கள் பண்ணியாச்சிருக்கீங்களா? ஆமா ஆமா. முத்தையா கூட ஒர்க் பண்ணதும் இந்த தென்மேற்கு பருவக்காற்று வச்சு தான். அவர் தென்மேற்கு பருவம் ஏடி கல்லச்சோட பெரிய ரசிகன். ஸோ அதனால் நம்ம ஒரு படம் வேலை செய்யணும் வேலை செய்யணும்னாரு. ரொம்ப கொடிவீரன் வந்தார். ஸோ கொடிவீரனும் நல்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா புலிக்குத்தி பாண்டி விக்ரம் பிரபுவும் லக்ஷ்மி மேனன் நடித்தாங்க. ஸோ அந்த படம் சன் டிவி வந்து உங்கள் ஓடிடிக்கு பண்ண படம், இருந்தாலும் டிஆர்பியாக நல்லா அங்கே நல்ல அப்ரிசியேஷன் கிடச்சிது. அந்த படமே நான் அவர்கிட்ட ஃபஸ்ட்டு பார்த்தே சொன்னேன், நீங்கள் ஒரு 20 நிமிஷம் வந்து படத்தை வந்து வேறு மாதிரி மாறி இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்களுடைய படம் தான், இந்த 20 நிமிஷம் உங்கள் படம் இல்லாது. அந்த 20 நிமிஷம் தான் படத்தோட ஜானரே மாறுது. ஸோ அதனால் நீங்கள் அந்த 20 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் ஆடியன்ஸ் வந்து படத்தை வேறு மாதிரி கொண்டாடுவாங்க அப்படின்னா அதே மாதிரி தான் கொண்டாடினாங்க. ஸோ நல்லா பேசப்பட்டுச்சு, எல்லாமே கிடச்சிது. அந்த படத்துக்கு நல்ல ரிவ்யூ, நல்ல டிஆர்பி எல்லாம் கிடச்சது. ஸோ அவரும் ரொம்ப ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டேரக்டர் தான். ஸோ அவரோடையும் ஃபர்தராக நிறைய படங்கள் வந்து வேலை செய்வேன். வைரமுத்து மாதிரி வேறு எந்தெந்த பாடலாசிரியர் லோட் பண்ணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது? வைரமுத்து சார் கூட மாதிரி எனக்கு அதிகமாக வந்து பாடலாசிரியர் கூட கிடச்சதுன்னா யுகபாரதி அவரோட கிடச்சது. அவர் கூட மஞ்சப்பை பண்ணேன். அதுக்கப்புறம் மாப்பிள்ள சிங்கன் ஒரு படம், விமல் படம் பண்ணேன். அவர் வந்து ஒரு யதார்த்தமாக இருக்கும். அதாவது எப்படின்னா, நடைமுறை வார்த்தைகள், நம்ம பேசுகிற வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அதை போட்டு எழுதுவார். இப்போ வந்து மஞ்சப்பையில் பார்த்தீங்கன்னா, பார்த்து பார்த்து ஒன்றை பார்த்து வானங்குட்டையாச்சு, பூத்து பூத்து கண்ணு பூத்து பூமி தட்டையாச்சு, ஒன்று பார்த்து தானே வெள்ளையாச்சு, ஆசு கூடி போக சிங்கமாச்சு, எல்லாமே ஒரு யதார்த்தமாக இருக்கும் அவரோட வேலை செய்யும்போது. யுகபாதை கூட இந்த வைரமுத்து சார் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப அழுத்தமாக இருக்கும் வார்த்தைகள் வந்து, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப இதாக இருக்கும். இது வந்து யதார்த்தமாக இருக்கும். நான் முத்துக்குமார் சார் அது வேறு மாதிரி ஒரு ஸ்டைல். அவரோட பார்த்திங்கன்னா அந்த சுந்தரபாண்டியனில் ஒர்க் பண்ணேன், அதில் ஒரு சாங் எழுதியிருந்தார், காதல் வந்து பொய்யாக நுண்ணே நானே அப்படின்னு ஒரு சாங் எழுதினார். அது ரொம்ப எனக்கு அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப பிடிச்சது. தாமரை மேடம் கூட ஒரு பாட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த படத்தில். நெஞ்சுக்குள்ள வச்சிருக்க ஆசை, அடவு சந்த உள்ளுக்குள்ள ஏதேதோ பேச, இது தாமரை மேடம்னு ஒர்க் பண்ணது. எல்லா கவிஞர்களோடையும் வேலை செஞ்சுருக்கேன், நம்ம முத்துக்குமார் சார், அதுக்கப்புறம் யுகபாரதி, அதுக்கப்புறம் விவேகா. ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறது, எல்லாமே ஒரு ஃப்ளெக்சிபிள் கைண்ட் ஆஃப் தான் சொல்வேன். வைரமுத்து சார் வந்து வேறு இது, அவர் சீனியர். ஸோ அதனால் அவர்கிட்ட வேறு மாதிரி நம்ம அப்ரோச் இருக்கும். இவங்க எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்லியாக வந்து ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா, வாலி சார் கூட மட்டும் வேலை செய்ய முடியாமல் போச்சு. அது அந்த பாக்கியம் மட்டும் எனக்கு இல்லாமல் போச்சு. நானும் அது அமைஞ்சது, அது வந்து மிஸ் ஆகி போச்சு அந்த வாலி சார் கூட வேலை செய்கிறது. ஆல்மோஸ்ட் மற்ற எல்லா கவிஞரோடையும் வேலை செஞ்சுருக்கேன், எல்லாரோடையும் ரொம்ப நல்லா தான் இருந்தது அந்த ஒர்க் பண்ணுற விஷயங்கள் வந்து. ஏதாவது ஒரு தருணத்தில் இளையராஜாவை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு இல்லை? ராஜா சார் 2-3 வாட்டி மீட் பண்ணியிருக்கேன். அது என்ன சொல்கிறதுனா, அதான் சில பேரை நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபீல் வரும்ல, அந்த மாதிரி தான் அந்த குருவை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல். ஓகே, இவர் வந்து அந்த டைமில் நீங்கள் எதுவுமே பேச முடியாது. நீங்கள் கோயிலுக்கு போனால் சாமி எப்படி பார்த்துட்டு வரமோ அந்த மாதிரி ஒரு குருவை பார்க்கும்போது ஒரு அது ஒரு ஃபீல் வரும் உங்ககிட்ட. அந்த ஃபீலோடு வந்துடும். மௌனமே பேசுனதுக்கு அர்த்தம் தான். அப்படி தான் நான் வந்து சில விஷயங்கள்லாம் சில நிறைய நான் ரொம்ப வந்து அந்த அவங்கள வந்து தூரமாக இருந்து ரசிக்கிறது ரொம்ப விரும்புவேன். ரொம்ப கிட்ட போய் வந்து எனக்கு அவ்வளோ என்ன சொல்கிறது,
நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்க, நீங்கள் எப்படி பண்ணிட்டீங்க அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு ரசிகனா, ஒரு 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 பக்தனா, அந்த மாதிரி தான் நான் பார்ப்பேன் ஜீனியஸ்லாம் வந்துட்டு. ரஹ்மான் சாரை பார்த்தாலும் சரி அப்படி தான். ஸோ இவர் வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு, இவ்வளோ சாதனை, அதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பார், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பார், எவ்வளோ விஷயம்னா ஜிவி கூட வேலை செய்யும் போது அதெல்லாம் தெரியுது. இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் நம்ம வந்து இந்த விஷயங்களை சாதிக்க முடியுது. ஸோ நம்மளும் அந்த அளவுக்கு நம்ம உழைக்கணும் அப்படின்றது அவங்கள பார்க்கும்போது தாங்க. அதே மாதிரி தான் ஒரு சாரியும். ஸோ அந்த லிமிட்டு தான் நான் வந்துட்டு ஓகே, ஒரு 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 மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான், ஒரு மாமையதை. ஸோ அதனால் நம்ம வந்து பாக் பீத்தவன் மொசார்ட் அந்த காலம்லாம் நமக்கு தெரியாது. அதெல்லாம் 16-17 செஞ்சுரி. இந்த இந்த டைமில் ஒருத்தர் இப்படி ஒருத்தர் கிளாசிக்கலாக நம்ம, அதுவும் நம்ம தமிழ்நாட்டில், அது நம்ம சவுத்துலேருந்து ஒரு ஒரு ஒருத்தர் வந்து சாதிச்சிருக்காரு. ஸோ மிகப்பெரிய சாதனை இது வந்து லைஃப்பில். ஏன்னா சார், அதாவது நம்ம எதுவுமே பேசிடலாம், செயல்படுத்துறது ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து வாயில் சொல்லிடலாம். அதாவது ஒரு நீங்கள் ஒரு கீபோர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் கீபோர்டு தானே வாசிக்கலாம்னு சொல்லலாம். அந்த கீபோர்டில் நீங்கள் அந்த ஸ்கேல் வாசிக்கிறதே வந்து அவ்வளோ டைம் எடுக்கும். அவ்வளோ சாமான்யமாக கீபோர்டு உட்காராது கை வந்துட்டு, ஃபிங்கரிங் வந்துட்டு. அந்த மேஜர் மைனர் ஸ்கேல் வாசிக்கிறது மொத்தம் 12 ஸ்கேல் இருக்குது. அதாவது இந்த 12 ஸ்கேலும் நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபாரினில் அதை பண்ணுவாங்க. அந்த அந்த 12 ஸ்கேல் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபிங்கரிங் உட்காரும். ஸோ அதே மாதிரி நம்ம கொஞ்சோன்னு ஒரு புள்ளி தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு வந்து இன்னும் முடியலை அப்படின்னு தோணும்போது அவர் நிறைய விஷயங்கள் வந்து ஓனாக கற்றுக்கிட்டார். அதாவது குரு இருந்தால் கூட அவருடைய ஓன் இன்ட்ரெஸ்ட் அதிகம். ராஜா சாரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் வந்து அவரை ஸ்டடி பண்ணதில் அவர்கிட்ட அதிகமாக ஓன் இன்ட்ரெஸ்ட், அதாவது தேடுதல். இந்த மியூசிக் எப்படி இருக்கும், இந்த மியூசிக் எப்படி இருக்கும், இது எப்படி இருக்கும், இது எப்படி இருக்கும், இந்த செஞ்சுரியில் என்ன பண்ணியிருக்கான், பீத்தோன் என்ன பண்ணியிருக்கார், மொசார்ட் என்ன பண்ணியிருக்காரு, இந்த சிம்போனி மொசார்ட்டுடைய சிம்போனி எப்படி இருக்குது, இது ஏன் எப்படி போகுது, இந்த ஸ்கோர், இந்த இந்த நோட்ஸ் எப்படி இருக்குது, இந்த கார்டு எப்படி இருக்குன்ற நிறைய அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கார். அது அந்த அந்த அனலைஸுடைய பிரதிபலிப்பு தான் அவருடைய பாடல்களில். இல்லைன்னா வந்து அந்த சிம்பனிலாம் வந்து நீங்கள் இதில் ட்ரை பண்ண முடியாது. அது என்ன பாட்டு, பூங்கதவே தாழ்த்திரவா, அந்த சிம்பனி வந்து நீங்கள் கேட்டால் தான் அந்த ஐடியா வரும். ஸோ அவர் அது வாங்கி உள்வாங்கி அதை வந்து பிரதிபலிக்கிறார். அவர்கிட்ட வந்து வேறு மாதிரி ஒன்று பிரதிபலிக்கிறது. அப்படி நிறைய பாடல்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா ஒவ்வொரு படத்துலேயும் ஒவ்வொரு எக்ஸ்பிரிமெண்டல். ஒரு ஒரு மெலோ ராக் வேணுமா, சொர்க்கம் அது விலே அது மாதிரி போகுது. ஒரு ராக் அண்ட் ரோல் ஃபீல் வேணுமா, ரம் பம் பம் ஆ ரம் பம் 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 அது மாதிரி போகுது. ஒரு அந்த காலத்தில் எல்விஎஸ் ஸ்டைல் மாதிரி ஒன்று உண்டு, அதுதான் என்னடி மீனாச்சு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கார். அதாவது எப்படின்னா, இன்றைக்கி அந்த ஒரு விஷயம் கேட்டார்னா நாளைக்கு அதை அவருடைய பாடல்களை அப்ளை பண்ணுறாரு. ஓ இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, ஸோ நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்ற அவருடைய தேடுதல் தான் அவரை வந்து இன்றைக்கி வந்து ஏன்னா எல்லாருமே கற்றுக்குறாங்க. பெரிய பெரிய குருக்கிட்ட எல்லாருமே எல்லாம் பண்ணுறாங்க. ஏன் அவங்க சாதிக்கலைன்னா அவங்க அதோடு நின்றுவாங்க. இவர் ஓன் முயற்சி எஃபர்ட் அதாவது போட்டுக்கிட்டே இருக்கிறாரு, கேட்டுக்கிட்டே இருக்கார். லேர்னிங், அதாவது இந்த மியூசிக் எப்படி இருக்குது, இது நம்ம பண்ணால் எப்படி பண்ண போகிறோம், இது எப்படி அவர் சொன்னார் பாருங்கள். ஒரு ஒரு விஷயம் நான் அவருடைய இன்டர்வியூவில் பார்த்தேன், துப்பாருக்கு துப்பாய துப்பாரு தூமலைன்னு ஒரு இதை திருவள்ளுவருடைய குரலில் தான், வச்சாலும் வைக்காமல் அந்த சந்தை எடுத்து பண்ணார் பாருங்கள். இது தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். இதை போய் நீங்கள் தெரியாமல் வந்து அந்த அப்படி ஒரு பாட்டு இருக்குன்னு தெரியலன்னா ஒன்றுமே. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய சந்தம் நிறைய ஃபன் எடுத்துருக்காருன்னா அதுக்கு அவர் தேடிக்கிட்டே இருக்கார். தேடல் தான் முழுக்கம். அதுதான் வைரமுச்சார் சொல்லுவார், தேடல் உள்ள இதயம் வந்து அந்த பாட்டில் சொல்லியிருப்பார் இல்லையா, தேடுதல் எங்கே நின்று போச்சோ அங்கே கற்பனை நின்றோம், அங்கே அவ்வளோதான் ஸ்டாப் ஆகிடும். ஸோ நீங்கள் தேட புதுசாக விஷயங்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து அது என்ன சொல்கிறது, லேர்ன் பண்ணணும், கேட்கணும், கொடுக்க கொடுக்க நம்மக்கிட்ட இருந்து புதுசாக சில விஷயங்கள் பிறகும். அதில் வந்து நான் ராஜா சாரை வந்து அந்த விஷயத்தில் எல்லாமே அவர் ரோல் மாடலிருந்து குருவிலேருந்து ஒரு அனைத்துமே அவரை பார்க்குறேன். அதுதான் காரணம். ஏன்னா ஒரு தனி மனிதன் பண்ண முடியாது, அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 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 காலையில் ஒரு படம், மத்தியானம் ஒரு படம், ராத்திரி ஒரு படம்னா மூளை வேலை செய்யணுமே. அப்போ வேலை செஞ்சுருக்குன்னா அவ்வளோ தேடியிருக்காரு, இவ்வளோ தேடியிருக்காரு, உழைச்சிருக்காரு. சாதாரணமாக பேசவே கூடாது சார். ஆக்சுவலாக எந்த ஒரு செயலுமே நம்ம செய்யாமல் பேசவே கூடாது, நம்மளுடைய வேலை மட்டும்தான் பேசணும். அதை அவர் செஞ்சார்.
அதனால் அவர் மௌனமாக இருக்கனால என்ன நினச்சாங்கன்னா இவர் வந்து கர்வப்படுத்தவர் தூண்டக்கூடிய கிடையவே கிடையாது. அவர் அதை தேடி போய்கிட்டே இருக்கார், இசையை தேடி. இசை தான் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. இதை வந்து நம்ம வந்து சாதாரணமாக பேச ஆரம்பித்தாங்கன்னா இசை போயிடுமே. அவர் ஒன்லி அந்த இசையை மட்டும் விரும்பினதுனால, இசையை மட்டும் லவ் பண்ணதுனால, அதிகமாக நேசித்ததுனால அவருக்கு இசை மட்டும்தான் இருந்தது, வேறு எதுவுமே இல்லை. முழுக்க நாடி நரம்புகள் அனைத்தும் இசையே, அதுதான் காரணம். இப்போ பொதுவாக திரைப்படங்களில் பாடலுடைய எண்ணிக்கை வெகுவாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது பாடலுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு, ரீதிக்கானி தான் பேஸ் பண்ணி போகிறாங்க. ஆனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, அதற்கான கதைக்களம், அதற்கான விஷயங்கள் இருக்கும்போது அதுக்கான பாடல் தேவையில்லை. ஆனால் பாடல்கள் இருந்தால் தான் நம்மளுடைய, அதாவது இந்தியன் ஃபிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும், இங்கிலீஷ் படமும் இருக்குது, அவங்க கிளைமேக்ஸில் போடுறாங்க, அங்கே ஆல்பமாக கேட்குறாங்கலாம் ஓகே. நம்ம ஊரில் 15 நிமிஷம் 20 நிமிஷம் படத்துக்கு அப்புறம் ஒரு பாட்டு வேணும், ஒரு ரிலாக்ஸ் தேவைப்படுது. அப்படி இல்லைன்னா நம்ம ஊரில் வந்து அது வேறு மாதிரி ரசிப்பான். ஆனால் நீங்கள் முழுக்க முழுக்க பாடல் இல்லாமல் எடுத்திங்கன்னா அந்த படம் அப்படி இருக்கணும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் பார்த்திங்கன்னா அவனை வந்து நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கதையை நகர்த்தி போய்கிட்டு இருக்கணும். எங்கேயாவது ட்ராப் ஆயிடுச்சுன்னா படம் அங்கே நின்றோம். ஏன் பாடல்கள் வைக்கிறாங்கன்னா, அங்கங்கே கதையுடைய அந்த தொவினஸ் தெரியாமல் இருக்கிறது தான் அங்கே பாடல்கள் சுச்சுவேஷனில் போடுறது. பண்ணும்போதே நாங்கள் மக்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க, அந்த இடத்துல ரிலாக்ஸ் ஆவாங்க. இன்னொரு விஷயம், அந்த 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 என்ஜாய்மெண்ட், அந்த அந்த பாடல்கள் வைக்கும்போது தான் அவங்க தன்னை மறந்து அதில் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. ஃபுல் பேக்ரவுண்ட் ஸ்கோராக போனால் அவங்களும் அப்படியே உட்காந்துட்டே தான் இருப்பாங்க. அந்த பாட்டு போடும்போது தானே அவங்களுக்கு வந்து ஒரு உற்சாகம் வருது, அந்த கைத்தட்டி ஆரவாரம் பண்ணுறது எல்லாமே பாட்டு, அது விஷயங்கள். அதனால் பாட்டுன்றது எனக்கு தெரிஞ்சு இருந்தால் தான் நல்லது. பாடல் தேவைப்படாத படங்களுக்கு பாட்டு வைக்க வேண்டாம், தேவையே கிடையாது. ஆக்சுவலாக ஒரு கதை இம்பார்ட்டண்ட். சில படங்கள் இப்போ நம்ம எத்தனையோ படங்கள் இந்த கைதிலி வந்துருக்கு, பழைய அந்த பேசும் படத்துலேயே பாட்டு கிடையாது, கமல்ஸ்கர் சார் படத்தில். அது நிறைய படங்கள் இருக்குது பாடல்கள் இல்லாமல், வெறும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ராஜா சார் பண்ண படம் தான் இருக்குது. ஸோ கதை டிபெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு கதை என்ன டிமாண்ட் பண்ணதோ அதுக்கேற்ற மாதிரி பாட்டு வைக்கலாம், ரீரெக்கார்டிங் ஃபுல்லாக பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் பண்ணணும். இன்றுள்ள இளம் இசையமைப்பாளர்கள் பல பேர் இருக்காங்க இன்றைக்கி, அதில் உங்களை கவர்ந்த இசையமைப்பாளர்கள் யார் யார்? எல்லா இசையமைப்பாளர்களும் எனக்கு பிடிக்கும் சார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பண்ணுறாங்க. இப்போ அனிருத் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கமர்ஷியல், அதாவது யங்ஸ்டரை எப்படி நம்ம இது பண்ணிக்கணும். அவர் வந்து அபவ் 40 மேலே உள்ளவங்க அவர் மைண்டில் வச்சுக்கல. அவரை பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டர்ஸ், நான் சொல்கிறது 5 வயசு பையன்லேருந்து 35 வயசு பையன் வரைக்கும் நம்ம வந்து ஏரியா, நம்ம ஏரியா, அந்த ஏரியாவை நம்ம விடக்கூடாது. ஸோ அதில் நம்ம தெளிவாக இருக்குன்னு சொல்லி அதில் தெளிவாக கவர் பண்ணுறாரு. சந்தோஷ் நாராயணன் பார்த்தீங்கன்னா அவர் வேறு ஒரு உலகத்தில் பண்ணுறாரு. அது எப்படின்னா ஃபுல்லாக எக்ஸ்பிரிமெண்டல், அதாவது யூஷுவலாக இல்லாமல் கொஞ்சம் ஜாஸு, கொஞ்சம் வந்து வேறு மாதிரி இடிஎம், அதுக்கப்புறமா வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஜானர் வந்து அவர் ட்ரை பண்ணுறாரு. மற்ற யுவன் சங்கர் ராஜா அவங்க எல்லாருமே எல்லாமே கலந்து பண்ணுறாங்க. ஸோ எனக்கு எல்லாருடைய இசையும் பிடிக்கும், ஏன்னா எல்லாருமே ஒரு எஃபர்ட் போடுறாங்க. இந்த பாடல் மக்கள்கிட்ட ஜெயிக்கணும், அடுத்த இடத்துக்கு போகணும்னு நினச்சா எல்லாமே வேலை செய்கிறாங்க. ஆனால் யாரையுமே நம்ம யாரும் உழைக்காமலும் முதல்ல அந்த இடத்துக்கு வர முடியாது. ஸோ அதனால் நம்ம யாரையும் வந்து என்ன சொல்கிறது, இவங்க தான் பிடிக்கும் இவங்க தான் பிடிக்கலன்னு, எல்லாருமே ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைச்சி தான் வராங்க. ஸோ நம்ம வந்து மக்கள் தான், அவங்க நல்லா அந்த பாடல்கள் வந்து நல்லா இருக்குன்னா அவங்க அதை எடுத்து கொண்டாடுறாங்க. எவ்வளோ நல்ல பாடல்களும் நல்லா காணாமல் போயிருக்கு, அதாவது கொண்டாடாத பாடல்களும் இருக்குது, ஆனால் அந்த பாடல்களும் இன்றைக்கி மக்கள் எடுத்து கேட்டுகிட்டு தான் இருக்காங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஃபேவரட்னு சொல்ல போனால் வரக்கூடிய எல்லா யங்ஸ்டருமே எனக்கு என்னுடைய ஃபேவரட் தான். நான் சொல்ல வரதுன்னா அவங்க எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நல்ல பாடல்கள் பண்ணணும், நல்ல மியூசிக் கொடுக்கணும். ஒரு 3 பாட்டு அந்த யங்ஸ்டர் கொடுத்தாலும் 2 பாட்டு வந்து எபோவ் 40க்காக பாட்டு பண்ணணும். ஒரு அது இப்போ அனிருத் இப்போ பண்ணுறாப்புல, சில படங்களில் பண்ணுறார். அந்த நான் பிள்ளை அந்த பாட்டெலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அப்படி நிறைய பாட்டு பண்ணிட்டு வராப்பில்ல. அணி எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு இசையமைப்பாளர் தான். ஆமாம், இந்த எனக்கு கூட பாடியிருக்காரு, எதுக்கு மச்சாங்க அதில்ட்டு மாப்பிள்ள சிங்கத்தில் பாடியிருக்காரு. அது அவர் ஜீவிக்கிட்ட 1100 ஒர்க் பண்ணும்போது வந்திருக்காரு. தென்மேற்கு பருவக்காற்று ரீரிகார்டிங் பண்ணும்போது நான் பண்ண ஸ்டுடியோக்கு வந்துட்டு, ப்ரோ ரீரிகார்டிங் பண்ணிட்டுலாம் என்ன பேசியிருக்காரு, ரொம்ப நல்ல ஒரு கைண்டான ஆள் அவர் வந்துட்டு. ஸோ அந்த மாதிரி வரணும் சார், யங்ஸ்டர்ஸ் நிறைய வரணும், நிறைய நல்ல மியூசிக் கேட்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. முன்ன இந்த இசை கம்பெனியில் பொறுத்த வரைக்கும்
எவ்வளோ இசைக்கு செலவாகுதோ மியூசிக் டைரக்டர் செலவாகுதோ அதையெல்லாம் விலையாக கொடுக்குற அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஆடியோ ரைட்ஸ் போயிட்டு இருந்தது. இப்போ ஆடியோ ரைட்ஸ் வந்து அந்த அளவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நல்லா இருக்குது, இப்போ நல்லா இருக்குது. இடையில இல்லை ஆடியோ ரைட்ஸ் வந்துட்டு, ஒரு 10 இயர்ஸ் பேக் இல்லை, ரொம்ப டவுனில் இருந்துச்சு ஆடியோ ரைட். இது இன்றைக்கி நிறைய பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு, யூடியூப் மட்டும் கிடையாது, அது இல்லாமல் நிறைய ஸ்பாட்டிஃபை, கானா, ஐடியூன்ஸ் மாதிரி நிறைய ஓப்பன் இது மார்க்கெட் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதான் இப்போ என்ன விஷயம்னா, நல்ல படம், அப்புறம் வந்து ஹீரோ வேல்யூ, அதுக்கப்புறமா வந்துட்டு சாங்கு ஹிட் ஆகிடுச்சுன்னா டெஃபினட்டாக அது நல்ல ரேட்டுக்கே போகுது. ஸோ நார்மலாக நம்ம பண்ணும்போது அதுக்கு பெருசாக இல்லை, அது ரெவன்யூ ஷேர்னு அதில் போட்டுறாங்க. நல்ல பாடல்கள் பண்ணும்போது நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோமோ அதுக்கான அமௌண்ட்டு வந்து ரிட்டர்ன் ஆகுது. பெரிய ஹீரோக்கள் படம் வந்து பெரிய லெவலில் இருக்குது இருக்குது. ஆடியோ வந்து மார்க்கெட் வந்து சரியில்லை, இப்போ பெருசாக இருக்குது ஆடியோ மார்க்கெட் ஆக்சுவலாக. ஏன்னா இன்றைக்கி ஓப்பன் மார்க்கெட் ஆகிடுச்சு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்னால பழைய கேசட் சிடியை விட இப்போ வந்து வியாபாரம் அதிகமாக இருக்குது. எல்லா ஸ்பாட்டிஃபைலேருந்து எல்லா தளங்கள்லேயும் பார்த்திங்கன்னா எல்லா பாட்டையும் எல்லா இதுலேயுமே மக்கள் கேட்குறாங்க. ஸோ அதனால் ஆடியோ வந்து இன்றைக்கி ப்ளஸாக தான் இருக்கும். அந்த 10 இயர்ஸ் பேக் வந்து அப்படி இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஆடியோ வந்து ரொம்ப டவுனாக இருந்துச்சு. ஒரு பெரிய ஆடியோ யாரும் வாங்குறதில்ல, இதெல்லாம் இன்றைக்கி நல்ல குரோர்லலாம் போகுது ஆடியோ வந்துட்டு. அதுக்கு ரீசன் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனது தான். இப்போ எதிர்காலத்தில் உங்களுடைய பாணியை எந்த மாதிரி மாற்றிக்கணும்னு நீங்கள் ஐடியா வச்சுருக்கீங்க? இல்லை, எனக்கு என்னென்னா நல்ல பாடல்கள் பண்ணணும் மெயினாக, அதுக்கப்புறம் கரண்ட்டில் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா இன்றைக்கி வந்து அடி மாதிரி இன்றைக்கி ஏகப்பட்ட யங்ஸ்டர் வந்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாருமே கற்றுக்கிட்டு தான் வராங்க, யாரும் சும்மா வந்து ஏனோ தானாலும் வர முடியாது. ஏன்னா இந்த மியூசிக் ஃபீல்டுன்றது அப்படி இது பண்ண முடியாது. அவங்கவுங்களும் கற்றுக்குறாங்க, கம்ப்யூட்டர் வச்சுருக்காங்க, கீபோர்டு வச்சுருக்காங்க, எல்லாமே வச்சுருக்காங்க, அதற்கான எஃபர்ட் போடுறாங்க. ஸோ அதனால் நானும் வந்து என்னென்னா கரண்ட்டில் மாடர்னாக இன்றைக்கி என்ன சவுண்டு போகுது, எப்படி பண்ணுறாங்க, அதை வாட்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் நானும் பிளான் பண்ணுறேன். அதில் ஒரு நல்ல ஒரு பாடல்கள், அதாவது நமக்கு பிடிச்ச பாட்டுன்னு இருக்கு இல்லையா, ஒரு ஒரு நம்ம மனதுக்கு பிடித்த ஒரு மெலடி பாடல், அது மாதிரியும் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ரெண்டுமே எனக்கு இருக்குது, யங்ஸ்டருக்கும் பண்ணணும், 40 மேலே உள்ளவங்களுக்கும் பண்ணணும், இந்த ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பண்ணணும். அதுதான். ரொம்ப நன்றி, உங்கள் அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டது. ரொம்ப நன்றி சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் debutant.com.